அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசை சாதத்தோடெல்லாம் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு கருவேப்பிலை பொடி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நல்ல ஒரு அடிகனமான கடாயை அடுப்பில் போட்டிருக்கேன் கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் நூற்றம்பது கிராம் உளுந்து சேர்க்குறேன் நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது உடச்ச தொளி உளுந்து நீங்கள் முழு தொளி உளுந்து இருந்ததுன்னா அதை கூட பயன்படுத்திக்கோங்க இல்லை நீங்கள் வெள்ளை உளுந்து தான் பயன்படுத்துவீங்கன்னா அதை கூட நீங்கள் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க கருகிறக்கூடாது பாருங்கள் இப்போது லேசாக கலர் மாதிரி நல்லா வறுத்துருச்சு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் அதே கடாயில் நூற்றம்பது கிராம் கடலைப்பருப்பு சேர்க்குறேன் இதையும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விடுங்க கலர் மாறணும் ஆனால் கரிகிறக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் கருகிறிச்சின்னா அதனுடைய பொடியுடைய டேஸ்ட்டே போயிடும் இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுச்சு உளுந்தோட சேர்த்து போட்டு இதையும் ஆற விட்டுக்கலாம் அதே கடாயில் ஐம்பது கிராம் எள் சேர்க்குறேன் நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது கருப்பு எள் கருப்பு எள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது உங்ககிட்ட வெள்ளை எள் இருந்தால் அது கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைங்க எள் நல்லா படப்படன்னு வெடிக்கிற அளவுக்கு நல்லா பொறிஞ்சி வறுக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எள் நல்லா வெடிக்குது இதையும் உளுந்தோடு இப்போது சேர்த்து போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போது காஞ்ச மிளகாயை வறுத்துக்கலாம் பதினஞ்சு காஞ்ச மிளகாவை அந்த காம்பை வந்து கில்லாமல் சேர்த்து போட்டு வறுத்துக்கோங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம உப்பையும் பெருங்காயத்துளையும் வறுத்துக்கு போகிறோம் தேவையான அளவு உப்பும் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்துளையும் சேர்த்து வறுத்துட்டு சேருங்க அப்போ தான் பொடி நிறைய நாளைக்கு கெடாமல் இருக்கும் அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பத்து பல்லு பூண்டை தோலெல்லாம் உரிக்காமல் லேசாக நச்சுட்டு அப்படியே இதில் சேர்த்துருக்கேன் இது அந்த எண்ணெயில் லேசாக வதக்கிட்டு இதையும் உளுந்தோடு சேர்த்து போட்டு ஆற வச்சுக்கலாம் இது நல்லா இப்போது வறுத்துருச்சு இப்போ அதே கடாயிலேயே ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நம்ம இப்போது கருவேப்பிலையை வறுத்துக்க போகிறோம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இன்னொரு கைப்பிடி அளவு எக்ஸ்ட்ரா போட்டால் கூட நல்லது கருவேப்பிலையை நீங்கள் சேர்க்க சேர்க்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுவும் லேடிஸ்க்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இதை நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுத்தாச்சு இதை இப்போது நம்ம உளுந்தோடு சேர்த்து போட்டு ஆற வச்சுக்கலாம் எல்லா பொருட்களும் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ காஞ்ச மிளகாயில் இருக்கிற காம்பை மட்டும் கிள்ளி எடுத்துட்டு எல்லா பொருட்களையும் மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் குரகுரப்பான பவுடராக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம் இந்த அளவுக்கு குரகுரப்பாக இருந்தால் போதும் அவ்வளோதான் கருவேப்பிலை பொடி ரெடி ரெடியாயிருச்சு ரொம்பவே ஹெல்த்தியானது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்